அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாகி போன் சிவகுமாரனின் 49வது நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. கிழக்கில் மாநிலகழ்வு அதிகரிப்பு, ஆளுநர் விடுத்த உத்தரவு. அமைச்சு பதவிக்காக ரணிலின் காலில் விழவில்லை, நாமில் சீற்றம். அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பறிபோகும் சாத்தியம், தீர்மானத்தில் ஏற்படும் மாற்றம். இலங்கையில் பரவும் புதிய வைரஸ், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தேர்தலை கண்டு அஞ்சியோடும் ரணில், மோட்டு அரசு விமல் சாடல். இலங்கைக்கான முதலாவது சர்வதேச பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மற்றுமொரு செயற்பாட்டாளர் கைது. முன்னாள் அரசியல் கைதியொருவருக்கு அழைப்பாணி விடுத்த சிஐடி விசாரணை பிரிவு. ஊடகங்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டால் ஹிட்லரின் ஆட்சியை விட கொடூரமான ஆட்சியே நிலவும், கஜேந்திரன் காட்டம். கஜேந்திரகுமார் கைது செய்யப்பட உள்ளார், போலீஸ் நிலையம் அழைப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். தியாகி பொன் சிவகுமாரனின் 49வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் உடும்பராயில் உள்ள அவரது நினைவிடத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது சுடரேற்றி பொன் சிவகுமாரனது சிலைக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அரசியல் வேறுபாடுகளின்றி பல்வேறு தரப்புகளாலும் முன்னெடுக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வில் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக தலைவர்கள், பொதுமக்களின் பல்வேறு தரப்புகளும் கலந்து கொண்டனர். பொன் சிவகுமாரன் ஈழ விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முன்னோடி ஆவார். யாழ்ப்பாணம் உரும்புராயில் காவல்துறையினரின் சுற்றி வளைப்பில் நெஞ்சரந்தி 1974 ஜூன் மாதம் 5ஆம் தேதி மரணமடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழினத்துக்கு எதிரான இனப்படுகொலை அடக்குமுறைகளினுடைய கட்டம் கட்டமாக முன்னோறி கொண்டிருந்த நேரத்திலே தான் தமிழ் மாணவர்களுடைய கல்வி, உயர்கல்வியை பறிக்கின்ற தரப்படுத்தலுக்கு எதிராக மாணவ சமுதாயம் போராட முற்பட்ட பொழுதுதான் அதிலே முன்னணியிலே நின்றவர்தான் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்கள். அதேபோல 4வது அனைத்துலக தமிழராட்சி மகாநாட்டிலும் தொண்டனாக கடமையாற்றி 9 பேர் போலீசாரினால் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் அவருடைய மனதை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் தான் அவர் வன்முறையை தவிர வேறு வழியில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே பல தாக்குதல்களை அவர் தொடுத்திருந்தார். அவ்வாறு தொடுத்திருந்த நேரத்திலே தான் அவர் பணத்தேவைகளும் இருந்த காரணத்தினால் ஒரு வங்கியை கொள்ளையிட முயற்சி எடுத்த பொழுதுதான் போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு சயனைட் அருந்தி வீரமரணத்தை தழுவிக்கொண்டார். தழுவிக்கொண்ட பொழுது அன்று அடுத்த நாள் ஒரு சிலர் தான் மரணக்கிரியையிலே கூடியிருக்கக்கூடிய நிலைமையிலும் கூட அடுத்த நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்ட பொழுது பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டிருந்தார்கள். அதே போல் தமிழ் தலைவர்களும் திரண்டிருந்தார்கள். வேம்பன் மயானத்திலே உரும்புராயிலே தகனக்கிரியை மக்கள் கூட்டம் இருந்த காரணத்தால் பிரேத பெட்டியை தூக்கி அதை மக்களுக்கு காண்பிக்க வேண்டிய அளவு, செங்குத்தாக பிடித்து காண்பிக்க அளவுக்கு மக்கள் இளைஞர்களுடைய எண்ணங்களிலே முதலாவது போராளியாக தன்னை தியாக ஈகம் செய்த தியாகி சிவகுமாரனுடைய அந்த இழப்பு மிகவும் பேரிழப்பு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் கூட நாங்கள் சந்தித்து பேசியிருந்தோம். அவ்வாறு ஒரு தன்னுடைய அர்ப்பணிப்பற்ற முறையிலே இந்த போராட்டத்திலே அவர் செய்த ஈகம்தான் இந்த போராட்டத்துக்கான வீச்சை வழங்கியது. அது பின்னாளிலே அது ஒரு நடைமுறை அரசாங்கமாக கட்டியெழுப்பப்படுவதற்கு இருந்து கொண்டிருந்தது. அதுபோல் தியாகி சிவகுமாரன் அவர்கள் தன்னுடைய அந்த இள வயதிலேயே தன்னுடைய உயிரை தியாகம் செய்து 24 வயசிலே அவருடைய உயிர் தியாகம் இடம்பெற்றது. அது பலருக்கும் கண்களை விழிக்க வைத்தது. அது ஒரு தமிழ விடுதலை போராட்டத்திலே ஒரு வீச்சாக, ஒரு திருப்பு முனையாக இருந்ததென்றால் அது பின்னர் தான் பல்லாயிரக்கணக்கிலே இளைஞர்கள் இயக்கங்களிலே இணைந்து கொண்டதும் அந்த போராட்டம் மிகவும் வெற்றிகரமாக முன்னேறியதும் இன்றைக்கு சர்வதேசம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் மாற்றியமைக்கப்பட்டதும் தியாகி பொன் சிவகுமாரன் பொன்னுத்திரை சிவகுமாரனுடைய அந்த அர்ப்பணிப்பு ஈகம். அவர் நினைத்திருந்தால் அவர் படித்து தொழில் செய்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்துருக்கலாம். அதை விடுத்து அந்த தரப்படுத்ததுக்கு எதிராக தமிழ் மாணவர் பேரவையில் இருந்து மாத்திரமல்ல அதன் பின்னர் ஆயுத போராட்டத்துக்கு
அண்மையிலே கூட நான் லண்டனிலே இவர்களுடன் செயற்பட்ட பல தலைவர்களை நான் சந்தித்து சத்யசீலன் போன்றவர்களை சந்தித்த பொழுது கூட தியாகி சோமாரனுடைய பல விடயங்களை பற்றி அவரனுடன் உரையாடி இருந்தார். அவர் இன்றைக்கு அவரும் ஓரளவு தளர்ந்து போயிருந்தாலும் கூட தியாகி சிவகுமாரனுடைய நினைவை போற்றாதவர்கள் இல்லை. அதே போல அவருடைய திருவுருவச் சிலை பல தடவைகள் உடைக்கப்பட்ட பொழுது கூட விழ விழ எழுவோம் என்று கட்டியமைக்கப்பட்டதை 75ஆம் ஆண்டிலே முதலாவது நினைவு தினத்தன்று கவிஞர் ஹாசி ஆனந்தன் தலைமையிலே தந்தை செல்வா கூட அந்த நினைவு சின்ன திறப்பு விழாவிலே பிரசன்னமாகியிருந்தார். அதை திறந்து வைத்தவர் இன்றைக்கு அமெரிக்கா நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமரர் தம்பித்துறை நீதவானுடைய மகன் திரு முத்துக்குமார் சாமி அவர்கள். அவருடைய தலைமையிலே தான் அந்த திறப்பு விழா நடைபெற்றது. இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இதயம் நிறைந்த தலைவனாக தியாகி சிவகுமார் விளங்கினார் என்றால் அது மிகாது. ஆகவே அவருடைய நினைவை நாங்கள் போற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழில் அலட்சியத்துக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார். ஆகவே தமிழர்களின் தாகம் தமிழில் தாயகம். இதேபோலே தியாகி போன் சிவகுமாரனது 49வது நினைவேந்த இன்றைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று மதியம் 12 மணி அளவில் மாணவர்களால் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. போன் சிவகுமாரனது உருவப்படத்துக்கு இகைச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது. போன் சிவகுமாரன் இள விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முன்னோடியாவார். யாழ்ப்பாணம் உரும்புராயில் காவல்துறையினரின் சுற்றிவளைப்பில் நெஞ்சருந்தி 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி மரணமடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் திருகோணமலை மட்டக்குளப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்களுடன் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் இன்று கலந்துரையாடினார். மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக சுரங்கம் மற்றும் மணலகழ்வு நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பெற்று வருவதால் தற்போது காணப்படும் பொறிமுறை குறித்து விளக்கம் அளிக்குமாறும் சட்டவிரோத சுரங்கம் மற்றும் மணலகழ்வுகள் தொடர்ந்தும் நிலவி வருவதால் அது குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறும் அரசு அதிகாரிகளுக்கு செந்தில் தொண்டமான் பணிபுரிய விடுத்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் மிக சிறப்பாக இடம்பெற்றது. முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலய பொங்கல் நிகழ்வு இன்று அதிகாலை நிறைவடைந்ததும் அங்கிருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு பற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் ஆரம்பமானது. காலை இடம்பெற்ற பூஜையில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் தூக்கு காவடி, பறவை காவடி, பாட்சம்பு, தீச்சட்டி உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை மக்கள் மேற்கொண்டனர். கடந்த ஆண்டுகளில் ஆலயத்துக்கு பக்தர்கள் வருகை தருவதில் சிக்கல் நிலைமைகள் இருந்த நிலையில் இம்முறை அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். ஆலயத்துக்கு விசேட போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுவதோடு சுமார் 2000 வரையான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு மக்களுக்கான போக்குவரத்து பாதுகாப்பு விடயங்களை மேற்கொண்டுள்ளனர். மொட்டு கட்சியால் தான் இந்த அரசு இயங்கு நிலையில் உள்ளது. எனவே மொட்டு கட்சியினரை புறக்கணித்து இந்த அரசால் எதனையும் செய்ய முடியாது. சிலங்கா புதியன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியினர் எவரும் அமைச்சர் பதவி வேண்டுமென்று ஜனாதிபதியின் காலில் விழவில்லை. அமைச்சர் பதவியை யாருக்கு வழங்க வேண்டும், யாருக்கு வழங்கக்கூடாது என்று முடிவெடுக்க அவருக்கு முழு உரித்துண்டு. மொட்டு கட்சியால் தான் இந்த அரசு இயங்க நிலையில் உள்ளது. எனவே மொட்டு கட்சியினரை புறக்கணித்து இந்த அரசால் இதனையும் செய்ய முடியாது. இந்த அரசு மொட்டு அரசுதான். மக்களுடைய இன்னமும் இந்த அரசுக்கு உண்டு. எந்த தேர்தல் நடந்தாலும் அதை எமது கட்சி நிரூபித்து காட்டும் என்றார். அரச ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாய்ப்பொன்று பறிபோகும் சாத்தியம் இருப்பதாக சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அரச ஊழியர்களுக்கு 5 ஆண்டு விடுமுறையில் வெளிநாட்டில் பணியாற்ற வாய்ப்பளிக்கும் தீர்மானத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மேலும் தெரிவிக்கையில் அந்நிய செலாவணி நெருக்கடியின் உச்சகட்டத்தில் இருந்தபோது அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் இல்லாத விடுமுறையுடன் 5 ஆண்டுகள் வெளிநாட்டில் வேலை செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியது. குறித்த அரசு ஊழியர்கள் நாடு திரும்பியவுடன் அவர்களின் சேவை மூப்பு அல்லது ஓய்வூதிய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என்றும் அரசாங்கம் தெரிவித்திருந்தது. நிதி செலவினங்களை குறைப்பதற்கும் அந்நிய செலாவணி வரவுகளை அதிகரிப்பதற்கும் ஒரு வருடத்துக்கு முன்னர் எடுக்கப்பட்ட இந்த முடிவு விவகமானதாக தோன்றினாலும் நடைமுறையில் இது மிகவும் திறமையான மற்றும் தகுதியான ஊழியர்கள் வெளிநாட்டு வேலைக்காக அரசு சேவையை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுத்தது. எனவே அரசு சேவையில் குறைந்த செயற்திறன் கொண்ட மற்றும் தகுதி குறைந்த ஊழியர்களே எஞ்சுவதற்கான சாத்தியம் அதிகம் உள்ளது. இதுவரை 2000-க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் 5 ஆண்டு காலத்துக்கு நீடிக்கப்பட்ட விடுமுறையை பெறுவதற்கு தேவையான அனுமதிகளை பெற்றுள்ளனர். சிறப்பாக செயற்படும் அதிகளவான அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது அரசு சேவையை பலவீனப்படுத்தக்கூடும். எனவே இந்த தீர்மானத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யக்கூடும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் தொற்று போன்ற அறிகுறிகளுடன் குழந்தைகள் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படும் வைரஸ் தொற்று தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொற்றுக்கு இதுவரை தடுப்பூசிகள் அல்லது வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பரவியுள்ள இந்த HMPV எனப்படும் அதிகம் அறியப்படாத சுவாச வைரஸின் அண்மைய அதிகரிப்பு குறித்து இலங்கை சுகாதார அதிகாரிகளும் விழிப்பு நிலையை அறிவித்துள்ளனர். தாம் இந்த வைரஸின் புதிய வளர்ச்சிகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக இலங்கையின் சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாட்டில் பரவும் புதிய நோய் குறித்து தமது அமைச்சகம் எப்போதும் விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சகத்தைச் சேர்ந்த மருத்துவ கலாநிதி என்வர் ஹாம்தானி தெரிவித்துள்ளார். அது இலங்கைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் அமெரிக்காவில் பரவும் வைரஸ் தொடர்பில் தாம் நிலைமையை கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். அமெரிக்காவுக்கு வெளியே இது ஆபத்தான கட்டத்தை எட்டவில்லை என்றாலும் எல்லைகளுக்கு அப்பால் அது பரவும் வாய்ப்பை கொண்டுள்ளது என்று சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. மெட்டாப் நியூமோ வைரஸ் அல்லது HMPV என்பது ஒரு வைரஸ் தொற்று ஆகும். மேலும் இது முதன்மையாக மேல் சுவாச குழாயை பாதிக்கிறது. 2001 இந்த வைரஸ் கண்டறியப்பட்டது. இந்த வைரஸ் சளி, காய்ச்சல், தொண்டைப்புண் மற்றும் காய்ச்சல், கோவிட் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. பொதுவாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தேர்தல் மீது மக்களுக்கு அக்கறை இல்லை என்று கூறிவிட்டு தேர்தலை பிற்போடுவது அப்பட்டமான ஜனநாயக மீறல் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரபன்ச குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்களில் பெரும்பாலானோருக்கு தேர்தல் அரசியல் மீது தற்போது நம்பிக்கை இல்லை என்று நுவரெலியா கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற தேசிய சட்ட மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் விமல் வீரவம்சவிடம் வினவிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலை கண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவர் தலைமையிலான மோட்டு அரசும் அஞ்சி ஓடுகின்றமே ஜனாதிபதியின் உரையிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. மக்களின் ஆணையை இழந்த அரசால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது. நிலையான அரசு ஒன்று இருந்தால்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சமாந்தர நிலைக்கு வரும். எனவே தேர்தல் ஒன்று மிகவும் அவசியம். தேர்தல் மீது மக்களுக்கு அக்கறையில்லை என்று கூறிவிட்டு தேர்தலை பிற்போடுவது அப்பட்டமான ஜனநாயக மீறல் என தெரிவித்துள்ளார். சீன ஆதிக்கம் இலங்கை தீவில் ஒரு படிமுறை வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது. அதனை நடைமுறை அரசியல் நிரூபிப்பதாகவும் சீனாவின் யுகான் மாகாணத்தின் ஒரு சகோதர மாகாணமாக இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை தத்தெடுத்து இணைத்து அடிக்கட்டுமான அபிவிருத்தி என்ற பெயரில் திருகோணமலையின் சீனன்குடா பகுதியில் கட்டுமானங்களை மேற்கொள்ளும் சில திட்டம் திருகோணமலை துறைமுகமும் மிக விரைவில் சீனமயமாகும் என்பதை தெளிவாக காட்டுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறு இந்து சமுத்திர துறைமுகங்கள் சீனாவின் கைகளுக்கு சென்றுவிட்டால் இந்த பிராந்தியம் பெரும் சீரழிவை சந்திக்கும். அந்த சீரழிவின் ஆரம்பம் இலங்கை தீவிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது. அது முதலில் ஈழத்தமிழர்களையும் தமிழக தமிழர்களையுமே சிதைப்பதை இலக்காக கொண்டிருக்கும். சீனாவின் தமிழர் தாயக காலூன்றில் தடுக்கப்படாவிட்டால் தமிழினத்தை சீரழிக்கும். தமிழர்களே இந்த பிராந்தியத்தில் நெற்கதியாகும் என்பது தவிர்க்க முடியாமற் போகும். சீன அரசு ஒரு செயல் திட்டத்தை ஆரம்பித்தால் அது நீண்ட நோக்குடனும் நுணுக்கமான திட்டங்களுடனுமே மேற்கொள்ளப்படும். வரும் அரசியல் நிகழ்வுகளுக்குள்ளால் மேலிருந்த வாரியாக இவற்றினை பார்க்காது ஆழமான அரசியல் வரலாற்று பின்புலத்துடனும் அச்செயல் தரவல்ல விளைவுகளில் இருந்தும் அணுகி ஆராயப்பட வேண்டும். சீனர்கள் வரலாற்று ரீதியாக தாம் எடுக்கின்ற செயற்திட்டங்களை
நெடுகால நோக்கிலும் மிக அமைதியாகவும் உறுதியாகவும் முன்னெடுப்பார். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் சீன பெருஞ்சுவர் பல நூற்றாண்டுகள் கடந்தும் தொடர்ச்சியாக பல மன்னர்கள் ஆட்சிக்கு வந்து சென்றாலும் கட்டுமானம் என்பது நிறுத்தப்படாமல் தொடர்ந்தும் கட்டப்பட்டது என்பதிலிருந்தும் அவர்கள் இந்த அந்நிய ஆதிக்கத்துக்கும் உட்படாமல் தொடர்ந்தும் தம்மை பல நூற்றாண்டுகளாக தம் பாரம்பரியத்தை பாதுகாத்தார்கள் என்பதிலிருந்து மேற்குலகத்துடன் ஆபின் யுத்தத்தின் போது அவர்கள் தங்கள் துறைமுகங்களை மேற்குலகத்திடம் இழந்தார்களே தவிர தங்கள் தேசத்தையும் அரசையும் கட்டுக்கோப்பாக பாதுகாத்தார்கள் என்பதிலிருந்தும் அவர்களுடைய ராஜதந்திர வியூகமும் நீண்ட தொலைநோக்கு பார்வையையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த வரலாற்று பின்னணியில் சீனர்கள் தங்களுடைய கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து தற்போது இந்து சமுத்திரத்தின் துறைமுகங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையை பட்டுப்பாதி என்ற பெயரில் மிக நேர்த்தியாக நகர்த்திச் செல்கிறார்கள். எனவே தமிழ் பேசும் மக்களின் கையை கொண்டு தமிழீழ போராட்டத்தின் கண்ணை குத்திய வரலாற்றை நாங்கள் மிகவும் ஆழமாக பரிசீலனை செய்ய வேண்டும். அதனை கவனத்திற்குள்ளாமல் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் பற்றி பேசுவது ஆபத்தானது. இவ்வாறு தான் தமிழர் தாயக அபகரிப்புக்கான திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை மேற்கொண்ட போது தமிழ் அரசியல்வாதிகளையும் தமிழரசு அதிகாரிகளையும் பயன்படுத்தியே சிங்கள குடியேற்றங்கள் திட்டமிடப்பட்டன, நிறைவேற்றப்பட்டன, நிர்வகிக்கப்பட்டன என்பதனையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுவது சால பொருத்தமானது. எனவே 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நீண்ட ராஜதந்திர பாரம்பரியம் மிக்க பௌத்த சிங்கள ராஜதந்திரமும் 3500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொடர் ராஜதந்திர வளர்ச்சிக்கு உட்பட்ட சீன ராஜதந்திரமும் இணைந்து மேற்கொள்கின்ற அரசியல் சதுரங்கத்தில் தமிழ் மக்களோ ராஜதந்திரமோ இலகுவில் அடிபட போகும் வாய்ப்புகளே அதிகம் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி கிழக்கு செயற்பாட்டாளரான உதயன் வற்றாப்பளையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி கிழக்கு செயற்பாட்டாளரான உதயன் அவர்கள் சற்று முன் வற்றாப்பளையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தாக்கப்பட்ட வேளை இவரும் அவருடன் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் வசித்து வரும் முன்னாள் அரசியல் கைதி ஒருவரை பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு வருமார் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அழைப்பாணை இன்றைய தினம் விடுக்கப்பட்டுள்ளதாக பயங்கரவாத விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா தோணிக்கல் பகுதியில் வசித்து வரும் முன்னாள் அரசியல் கைதியான செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் என்பவரையே இவ்வாறு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவரை நாளைய தினம் காலை 9 மணிக்கு வவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத விசாரணை மற்றும் தடுப்பு பிரிவுக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு அனுப்பப்பட்டுள்ள அழைப்பாணியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் பிரிவு 1 மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்குமைய வாக்குமூலம் ஒன்றை தருவதற்கு 2023 ஆம் ஆண்டு 6 மாதம் 7 தேதி காலை 9 மணிக்கு பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் வவுனியா கிளிக்கு சமூகம் அளிக்குமாறு அளிக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் உடையில் வந்தவர்கள் ஆபத்தினை ஏற்படுத்தவே வந்ததாகவும் அவர்களை போலீசார் என்று குறிப்பிட்டு கடமையை செய்யவிடாது சற்குண தேவி தடுத்ததாக வழக்கினை திசை திருப்பும் இயல்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கூட்டத்திலே வந்து எங்களுடைய வடமாட்சி கிழக்கு அமைப்பாளர் திருமதி ஜெகதீஸ்வரன் சற்குணதேவி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். அவர் அந்த சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவர் அந்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருந்தார் அல்லது வந்து தன்னுடைய தொலைபேசியிலே வந்து ஒளிப்படம் பிடித்து கொண்டிருந்தாரே தவிர அவர் எந்த ஒரு இடத்திலும் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த 2 சிவிலுடையில் வந்த இளைஞர்களோடு எந்த விதமான உரையாடல்களிலும் ஈடுபட்டிருக்கவில்லை இல்லை வேறு அவர்களோடு வேறு எந்த விதமான முரண்பாடுகளிலும் அவர் ஈடுபட்டிருக்கவில்லை. வெறுமனே எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அவருடைய ஆராய்ச்சி ரிசர்ச் ஆஃபீஸரும் மட்டுமே வந்து அவர்கள் யார் என்பதை அறிவதற்கான பொறியாளர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக அந்த சம்பவமானது வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையிலே அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற விதமாக அந்த நபர்கள் நடந்து கொள்கிறார்களோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்த நிலைமையிலே தான் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த கோருகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்திகள் எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்திருந்தது. உலகம் பூராவும் வந்து அது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக உயிராபத்து ஏற்படுத்துகின்ற விதமாக அந்த குறிப்பிட்ட நபர்கள் அங்கே நடந்து கொண்டார்கள் என்பதும் அந்த மைதானத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கட்டடம் ஒன்றுக்குள் நின்று கொண்டிருந்த சிவிலுடையில் நின்று ஒரு நபரும் எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு அங்கிருந்தவாறு முரண்பாட்டில் ஈடுபட்டு தர்க்கத்தில் ஈடுபட்ட பிற்பாடு அவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கிருந்து அவரிடம் உரையாடிவிட்டு திரும்புகின்ற பொழுது தன்னிடம் இருந்த கைத்துப்பாக்கி எடுத்து அவரை நோக்கி நீட்டிய சம்பவத்தையும் அங்கிருந்தவர்கள் கண்ணாலே கண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது
இந்த உண்மைகளை அந்த விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த எல்லோருமே பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழலிலே இன்றைய தினம் அதிகா இந்த இந்த விடயங்கள் எல்லாம் ஊடகங்களிலே வந்து ஒரு பெரும் நெருக்கடியை போலீஸாருடைய அராஜகத்தை வெளியுலகத்திற்கு வெளிப்படுத்தி இருந்த ஒரு சூழலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு போலீஸார் வந்து இவ்வளவு தூரம் அராஜகமாக நடந்து கொள்கிறார்கள் என்பது வெளியுலகத்துக்கு தெரிய வந்து போலீஸார் மீது ஒரு பெரிய நெருக்கடிகள் உருவாகி போலீசார் அராஜகத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட கண்ட இப்பொழுது அந்த வழக்கை திசை திருப்புகின்ற நோக்கத்தோடு செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைய தினம் அதிகாலையிலே எங்களுடைய வடமாஜி கிழக்கு அமைப்பாளர் திருமதி ஜெகதீஸ்வரன் சர்க்குண தேவி அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவரை அதிகாலை வேளையிலே வந்து கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று அதற்கு பிற்பாடு நீதிமன்றத்திற்கு அவசர அவசரமாக கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு பொய்யான தகவல்களை வழங்கி அவரை தடுப்பு காவலிலே வைக்கின்ற ஒரு கட்டளையை வந்து அவர்கள் போலீசார் வந்து பெறுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். போலீசாரை பொறுத்தவரையிலே வந்து போலீசார் இந்த பெண்மணி அந்த ரெண்டு சிவில் உடையிலே வந்த உத்தியோகத்தர்கள் போலீசார் என்று சொல்லியும் அவர்களை கடமை செய்ய விடாமல் தடுத்தார் என்று சொல்லியும் ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். சர்க்குணதேவி அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போலீசாரிடம் எந்த விதமான முரண்பாடுகளிலுமே ஈடுபடவில்லை. அதை அங்கிருந்த எல்லா இளைஞர்களுமே சாட்சியாக இருக்கின்றார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரிசர்ச் ஆஃபீஸர் மற்றும் அங்கிருந்த ஏனியவர்களும் வந்து அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அந்த போலீசார் சிவில் உடையிலே வந்து தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த மறந்ததோடு அவர்களுடைய இடுப்பிலே வந்து ஒரு கைத்துப்பாக்கி இருந்தது என்கின்ற ஒரு சந்தேகத்தை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றமையிலே அந்த ரெண்டு நபர்களுடைய அடையாளங்களையும் வெளிப்படுத்த காட்ட வேண்டும் என்று அந்த இடத்துக்கு வந்த இசையிடம் கூறிய பொழுதிலும் கூட அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எதனையும் எடுக்காமல் அவர்கள் இரண்டு பேரையும் லாபகமாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு இப்பொழுது வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் செய்யாத குற்றத்திற்காக அப்பட்டமான பொய்யை சொல்லி ஒரு வழக்கொன்றை பதிவு செய்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை மிக தவறாக வழியாக வழிநடத்தியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே சர்க்குணதேவி அவர்களுக்கு 7 வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசார் இவ்வாறு அராஜகமான முறையிலே ஒரு வெறித்தனத்தோடு ஒரு ஜனநாயக விரோதமாக தம் மக்களுடைய ஒன்று கூடும் சுதந்திரம் நடமாடும் சுதந்திரத்தை முற்றாக மறுதளிக்கின்ற வகையிலே போலீசாருடைய இந்த செயல்பாடுகளை வந்து நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஒட்டுமொத்தமான ஜனநாயகத்துக்கும் விடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை கருதுகின்றோம். போலீசார் அராஜகமான முறையிலே நடந்து கொண்டு அடையாளத்தை நிரூபிக்க மறுத்தது மட்டுமில்லாமல் அவர்களுடைய இடுப்பிலே இருந்து ஒரு துப்பாக்கி இருந்த ஒன்று சந்தேகம் இருந்திருக்கிறமையிலே அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தந்தையரை போன்றே அவருக்கும் உயிராபத்தை ஏற்படுத்த விடுமோ என்கின்ற ஒரு அச்ச சூழலிலே அவர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி கேட்ட பொழுது அவர்கள் அதை மறுத்து தப்பியோடி இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் நிச்சயமாக வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அங்கே வந்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த விடயங்களை மூடி மறைப்பதற்காக போலீசார் இப்பொழுது அதை வழக்கை திசை திருப்புகின்ற நோக்கத்தோடு கடமைக்கு கைவுறு விளைவித்ததாக பொய்யான வழக்குகளை சோடித்து நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்த தொடங்கியிருக்கிறார்கள். மிக கடுமையான சட்டங்கள் ஊடாக வந்து மக்களுடைய ஜனநாயக குரலை நசுக்குகின்ற அதே நேரத்திலே அந்த விடயங்களை அவ்வப்போது வந்து வெளிப்படுத்துகின்ற போலீசாருடைய ஊழல்கள் மோசடிகள் சித்திரவதைகள் கொடூரங்கள் போன்றவற்றை வந்து அவ்வப்போது வெளிப்படுத்துகின்ற ஊடகங்களுக்கு எதிராக ஒரு ஊடக அடக்குமுறை ஒன்றை பிரயோகிப்பதற்காக ஒரு புதிய சட்டமன்றை கொண்டு வருவதற்கு முற்படுகின்றார்கள். அதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். அந்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் ஒரு சர்வாதிகார ஹிட்லருடைய ஆட்சியை விட மிக கொடூரமான ஒரு ஆட்சி தான் இந்த நாட்டிலே உருவாகும் என்பதை நாங்கள் எச்சரித்துக் கொள்ள விரும்புகிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் கைது செய்யப்பட உள்ளார் என்றும் மருந்துங்கணி போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறும் போலீசார் அவருக்கு அறிவித்தல் விடுத்துள்ளனர். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.